நம்முடைய முதலமைச்சர் துபாய் போயிருக்கிறார். போகும்போது நிறைய நிதியெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க, நிறைய நிதியெல்லாம் கூட போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற நிதியா இல்லை கோபாலபுரத்துக்கு வரப்போகிற நிதியா இல்லை அவருடைய சொந்த நிதிக்கா என்று தெரியாமல் இந்த கேள்வியை நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன். எதற்காக தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய குடும்பத்தினர் துபாய் போகிறாங்க? இப்போ முதலமைச்சர் மறுபடியும் குடும்பத்தினோடு போகிறாங்க, என்ன காரணம்னு கேட்டால், நிறைவு விழாவில் இருக்கக்கூடிய துபாய் பெவிலியனில் தமிழ்நாட்டு அரங்கை இத்தனை காலமாக திறக்காமல் இப்போ சென்று திறப்பதற்காக காரணம் என்ன? திமுகவினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புச் செயலாளர் எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸை கொடுத்துருக்கார். குறிப்பாக 100 கோடி ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும், முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் 24 மணி நேரத்தில், இல்லை என்றால் அந்த 100 கோடி ரூபாயை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அண்ணாமலை அவர்கள் அதிமுக அமைச்சர்களை பிளாக்மெயில் செய்து பணம் வாங்கியிருக்கிறார் என்று. நான் இன்னும் 6 மணி நேரம் கமலாலய ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். தெம்பு திராணி இருக்குது, அவங்களுக்கு உண்மையாலுமே ப்ரூஃப் இருக்குன்னா 6 மணி நேரத்தில் கமலாலயத்தில் அலுவலகத்தில் வந்து என்னை கைது செய்து உள்ளே அனுப்ப வேண்டும். உங்களை மாதிரி பயந்து ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதற்கு பின்னாடி ஒளிகிற ஆள் இல்லை. விவசாயம் செய்து ஆடு மாட்டை வைத்து வளர்த்து குறிப்பாக திமுகவினுடைய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் போல ஒரு குடும்பத்திற்கு கப்பம் கட்டுவதற்காக வரவில்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு நபராக அமைச்சராக வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்தில் பெட்ஷீட்டு போட்டு தலவாணி போட்டு ஆர்எஸ் பாரதி மாதிரி தூங்கலை. சுயமாக தனியாக முளைத்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தனியாக வந்திருக்கின்றோம். எந்த அரசியல் பாரம்பரியமும் கிடையாது, உங்களை போல எந்த குடும்பத்தினுடைய இனிஷியலும் கிடையாது, தனி ஆள் தான். எப்போ வேணாலும் தொட்டு பாருங்கள், தயாராக இருக்கின்றேன். ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்பும் அளவுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் நீங்கள். அதனால் 6 மணி நேரம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. இப்போ 12:15, 6 மணி நேரம்னா 6:15 கமலாலயத்தில் உங்களுடைய முழு போலீஸ் படை, ஏன்னா ஒரு முதலமைச்சரனுடைய விசிட்டுக்கு ஏடிஜி இன்டெல்லாம் போயிருக்கார், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இன்டெல்லாம் க்ளோஸாக இருக்காங்க. அதனால் முழு தமிழக போலீஸ் படையை பயன்படுத்தி 6:30 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பேன். நீங்கள் நீ அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்வதை தமிழக மக்கள் இன்றிலிருந்து பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லிடுறேன். அண்ணாமலை வந்து மிரட்டி பணம் வாங்கியிருக்கின்றார், எவிடன்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, காவல்துறையை கூட வச்சுருக்கீங்க, 6:30 வரைக்கும் டைம் கொடுக்குறேன், வந்து கமலாலயத்தில் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பீங்க, கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் குறவலையை நசிக்கிறதுக்கு 100 கோடி ரூபா கொடுப்பீங்க. பத்திரிகையில் நான் சொல்வதை விட அதிகமாக எழுதியிருக்கின்றார்கள், அவர்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க, ஏன்னா பத்திரிகை சுதந்திரம். அதே போல் தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் கிடையாது. அதனால் இந்த பாச்சாலாம் எனக்கு பழிக்காது, அதை நேரடியாக எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இந்த விவசாயி அண்ணாமலை தொட்டம்பட்டியிலிருந்து கிளம்பி கோபாலபுரத்தை எதிர்ப்பதற்காக வந்திருக்கின்றான் என்றும் கூட இந்த கமலாலயத்திலிருந்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு பேசிக் அறிவு கூட இல்லை. என் மேலே டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுக்கணும்னா முதலமைச்சர் கொடுக்கலாம், அட்வொகேட் ஜெனரல் கொடுக்கலாம். முதலமைச்சருக்கு வக்காலத்து வாங்குவதற்காக ஆர்எஸ் பாரதி அவர்கள் டிஃபமேஷன் கொடுப்பதற்கு சட்டத்தில் சிஆர்பிசியில் 499-500 அந்த செக்ஷன் படி அவருக்கு அது கூட இல்லைன்னு தெரிஞ்சு அவரு வில்சன் அவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய அறிவு எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் அரைகுறைவாக அரசியலை வச்சு மிரட்டி பார்த்துட்டீங்க, இப்போ நானும் வந்திருக்கேன், மிரட்டுங்க பார்த்துடலாம் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. நக்கீரன் வார இதழ் மார்ச் 26 தேதியிட்ட வார இதழிலே ஒரு கட்டுரையை பதிவு செய்திருக்கின்றார்கள். கடந்த 5 மாதத்தில் மட்டும் தமிழகத்திலிருந்து 3000 முதல் 5000 கோடி வரை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறது என சமீபத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டின் கவர்னர் குறிப்பிட்டுள்ளாராம். அரசுக்கு நெருக்கமான சில தொழில் நிறுவனங்கள் மூலமாகவும் ஹவாலா வழியாகவும் இது பறந்துள்ளதாம். இது நக்கீரன் வார இதழ் மார்ச் 26-29 வார இதழ். அதன் பின்பு ஜூனியர் விகடன் வார இதழ் 27/3/2022 அதிலே அவர்கள் குறிப்பிட்டக்கூடிய அந்த பேரா வழக்கம் போல் விசாரிக்கிறேன் என்று சொன்னாராம். அதே சமயம் தமிழக அரசின் மீது ஆளுநர் தரப்பு ஒரு கண் வைத்திருப்பதை சமீபத்தில் ஆளுநரை சந்தித்து ஒரு விஐபி ஒரு உறுதி செய்துள்ளார். எதற்கெடுத்தாலும் நிதி இல்லை, மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிற தமிழக அரசு, ஆனால் இங்கே இருந்து துபாய்க்கு 5000 கோடி ரூபாய் சென்றுள்ளது. இது மிஸ்டர் கழுகு பகுதியிலே ஜூனியர் விகடன் 27 தேதி மார்ச் மாதம் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரை. அதன் பின்பு இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட்னுடைய பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ. பிப்ரவரி 2, 2022 ஃபால்கன் ஏவியேஷன் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் திமுகவினுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய ஆடிட்டரை அழைத்து கொண்டு சென்னையிலிருந்து கிளம்பி அல் மக்டூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் துபாய்க்கு இந்த ப்ரைவேட் ஃப்ளைட் சென்று தடை இறங்கியிருக்கிறது. இந்த ப்ரைவேட் ஃப்ளைட்டில் 2 பைலட் ஒரு பணிப்பெண் இல்லாமல் 9 பேர் இந்த ஃப்ளைட்டில் சென்றிருக்காங்க. பேசஞ்சர் நம்பர் 1 உதயநிதி ஸ்டாலின், பேசஞ்சர் நம்பர் 2 ஆகாஷ் பாஸ்கரன், பேசஞ்சர் நம்பர் 3 ரித்தேஷ்,
பேசஞ்சர் நம்பர் 4 சபரீஷன், பேசஞ்சர் நம்பர் 5 கார்த்திகேயன், பேசஞ்சர் நம்பர் 6 திமுகவினுடைய குடும்ப ஆடிட்டராக இருக்கக்கூடிய சண்முகராஜ், பேசஞ்சர் நம்பர் 7 விஜய், பேசஞ்சர் நம்பர் 8 வின்சென்ட், பேசஞ்சர் நம்பர் 9 அபிராம் ரெட்டி. பிப்ரவரி 2 தேதி இந்த ப்ரைவேட் ஃப்ளைட்டில் சென்னையிலிருந்து கிளம்பி துபாய் அல் மக்டூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தரங்கிறங்க விமானத்தில் 9 பேர் திமுகவினுடைய குடும்ப ஆடிட்டர் உட்பட 9 பேர் சென்றிருந்தாங்க. துபாய் போய் சென்றவுடன் நம்முடைய முதலமைச்சருடைய மருமகன் திரு சபரீஷன் அவர்கள் எடுத்த மீட்டிங் இது. அவர் மீட்டிங்கில் யார் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ துபாய்க்கு நம்முடைய முதல்வர் செஞ்சு எந்த பிஸ்னஸ் மேனை சந்தித்தாங்களோ அந்த பிஸ்னஸ்மேன் யூசுப் அலி உட்பட பிஸ்னஸ்மேன் வந்து இதில் இருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு க்ளோஸ்அப் ஷாட் வேணும்னா இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். இது இரண்டுமே பிப்ரவரி 2 தேதி திமுகவினுடைய குடும்பத்தினர் துபாய்க்கு ஒரு ஸ்பெஷல் விமானம் மூலமாக சென்றவுடன் முதலமைச்சரனுடைய மருமகன் திரு சபரீஷன் அவர்கள் இவங்கள் அனைவரையும் கூட சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 2 படத்தில் யூசுப் அலி என்கின்ற நேம் பிளேட்டை கூட அந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதன் அடிப்படையில் நான் விருதுநகரில் சென்னையில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசியிருந்தேன். விருதுநகரில் நான் பேசிய பேச்சை உங்களுக்கு தொகுக்கிறேன். இந்த வாரம் நம்ம ஜூனியர் வேர்டனில் கூட எழுதியிருந்தாங்க அந்த 5000 கோடி ரூபாய் துபாய்க்கு சென்றிருக்கிறது என்று. அதன் வந்து மர்மம் என்ன? அந்த 5000 கோடிங்கிறது என்ன மர்மம்? எதற்காக தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய குடும்பத்தினர் துபாய் போகிறாங்க? இப்போ முதலமைச்சர் மறுபடியும் குடும்பத்தினோடு போகிறாங்க, என்ன காரணம்னு கேட்டால், நிறைவு விழாவில் இருக்கக்கூடிய துபாய் பெவிலியனில் தமிழ்நாட்டு அரங்கு இத்தனை காலமாக திறக்காமல் இப்போ சென்று திறப்பதற்காக காரணம் என்ன? அலிபி குற்றம் செய்பவருக்கு எப்போதும் ஒரு அலிபி வேண்டும். இதற்காகத்தான் நான் போனேன், நான் எதுவும் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்கிறக்கு ஒரு அலிபி வேண்டும். இது நான் விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தில் பேசிய பேச்சு. அதே போல் சென்னையில் நம்முடைய பட்ஜெட் உரை, பட்ஜெட்டினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பொழுது சென்னையில் நான் என்ன பேசியிருந்தேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் தொகுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் துபாய் போயிருக்கிறார். போகும்போது நிறைய நிதியெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற நிதியா இல்லை கோபாலபுரத்துக்கு வரப்போகிற நிதியா இல்லை அவருடைய சொந்த நிதிக்கா என்று தெரியாமல் இந்த கேள்வியை நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன். முதலமைச்சர் போகும்பொழுது நாங்களும் வாழ்த்தி வழி அனுப்பினோம், ஆனால் வருகின்ற நிதி அவருடைய குடும்பத்திற்கு நிதி பெயர் கொண்டுவதற்கு போகிறதா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியாக வருகிறதா, இல்லை கோபாலபுரத்துக்கு வகுதா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இது சென்னையில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட் கண்டன உரையிலே நான் பேசினேன். அதன் பின்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துபாய் சென்றுவிட்டு மொத்தமாக தமிழகத்திற்கு 6100 கோடி ரூபாய் நாங்கள் வந்து நம்முடைய தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் பியூரோ மூலமாக நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த 6100 கோடியில் 4600 கோடி ரூபாய் கேரளாவை சார்ந்த துபாயில் மையம் கொண்டிருக்கக்கூடிய 2 பிஸ்னஸ்மேன் யூசுப் அலி மற்றும் ஆசாத் மூப்பன், அவங்க 2 பேர் மட்டுமே 4600 கோடி ரூபாய் அந்த 6100 கோடியில் கொடுக்குறாங்க. இதில் குறிப்பாக யூசுப் அலி தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 70% பணம் தமிழகத்திற்கு வர்றத யூசுப் அலி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பிப்ரவரி 2 தேதியை முதலமைச்சருடைய மருமகன் சென்று அது ஒரு மீட்டிங் நடத்திட்டு குடும்ப ஆடிட்டரோடு சென்றிருக்கின்றார் என்பதற்கான ஆதாரத்தையும் உங்களுக்கு நான் வெளியிட்டிருக்கின்றேன் பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் மூலமாக. இதெல்லாம் நடந்து முடிந்த பின்பு திமுகவினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸை கொடுத்துருக்கார். குறிப்பாக 100 கோடி ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும், முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் 24 மணி நேரத்தில், இல்லை என்றால் அந்த 100 கோடி ரூபாயை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு ஒரே பதில்தான், ஒரே பதில் என்னவென்றால், நாம் பேசிய அனைத்து விஷயத்திற்கும் கூட ஆதாரத்தோடு பேசியிருக்கின்றேன், நீதிமன்றத்திலே உங்களுடைய வழக்கை சந்திப்பதற்கு தயாராக வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் அனுப்பின நோட்டீஸ் இன்றைக்கு காலையில் எனக்கு கிடச்சிருக்கு. 26 என்ற நோட்டீஸ் 29 பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கிறீங்க, கோர்ட்டில் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அமைப்பு பொதுச்செயலாளர் அவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அண்ணாமலை அவர்கள் அதிமுக அமைச்சர்களை பிளாக்மெயில் செய்து பணம் வாங்கியிருக்கிறார் என்று. நான் இன்னும் 6 மணி நேரம் கமலாலய ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். தெம்பு திராணி இருக்குது, அவங்களுக்கு உண்மையாலுமே ப்ரூஃப் இருக்குன்னா 6 மணி நேரத்தில் கமலாலயத்தில் அலுவலகத்தில் வந்து என்னை கைது செய்து உள்ளே அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் நம் மீது பரப்பக்கூடிய பொய்க்கு இதுவும் கூட ஒரு பொய். அவங்க மாதிரி கோழைத்தனமாக இந்த கண்டன நோட்டீஸ் கொடுக்கறதெல்லாம் நமக்கு வராது. கோழையாக ஒரு நோட்டீஸுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு
பாரத பிரதமரை பழி சொல் பேசிவிட்டு, ஒரு ஒரு மனிதராக பழி பேசிவிட்டு, காமராஜர் அவர்கள் காலத்திலிருந்து பட்டப்பெயர் கொடுத்து அழைத்துவிட்டு, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் ரத்தத்தில் ஊறியிருக்கு. உங்களை மாதிரி பயந்து ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதற்கு பின்னாடி ஒளிகிற ஆள் இல்லை. விவசாயம் செய்து ஆடு மாட்டை வைத்து வளர்த்து, குறிப்பாக திமுகவினுடைய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் போல ஒரு குடும்பத்திற்கு கப்பம் கட்டுவதற்காக வரவில்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு நபராக அமைச்சராக வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்தில் பெட்ஷீட் போட்டு தலவாணி போட்டு ஆர்எஸ் பாரதி மாதிரி தூங்கலை. சுயமாக தனியாக மிளைத்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தனியாக வந்திருக்கின்றோம். எந்த அரசியல் பாரம்பரியமும் கிடையாது, உங்களை போல எந்த குடும்பத்தினுடைய இனிஷியலும் கிடையாது. தனி ஆள் தான், எப்போ வேணாலும் தொட்டு பாருங்கள், தயாராக இருக்கின்றேன். அதனால் டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்பும் அளவுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் நீங்கள். அதனால் 6 மணி நேரம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. இப்போ 12:15, 6 மணி நேரம்னா 6:15 கமலாலயத்தில் உங்களுடைய முழு போலீஸ் படை, ஏன்னா ஒரு முதலமைச்சரனுடைய விசிட்டுக்கு ஏடிஜி இன்டெல்லாம் போயிருக்கார், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இன்டெல்லாம் க்ளோஸாக இருக்காங்க. அதனால் முழு தமிழக போலீஸ் படையை பயன்படுத்தி 6:30 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பேன். நீங்கள் நீ அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்வதை தமிழக மக்கள் இன்றிலிருந்து பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லிடுறேன். அண்ணாமலை மேலே வீடியோ இருக்குது, சன் டிவியில் போடுங்கன்னு சொன்னேன், போட்டிங்களா? அண்ணாமலை வந்து மிரட்டி பணம் வாங்கியிருக்கின்றார், எவிடன்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, காவல்துறையை கூட வச்சுருக்கீங்க, 6:30 வரைக்கும் டைம் கொடுக்குறேன், வந்து கமலாலயத்தில் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பீங்க, கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் குறவலையை நசிக்கிறதுக்கு 100 ரூபா கொடுப்பீங்க. பத்திரிகையில் நான் சொல்வதை விட அதிகமாக எழுதியிருக்கின்றார்கள், அவர்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க, ஏன்னா பத்திரிகை சுதந்திரம். அதே போல் தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் கிடையாது. அதனால் இந்த பாச்சலாம் எனக்கு பழிக்காது. இதே இதில் போனீங்கன்னா என்னுடைய பதவிக்காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக முடியும் பொழுது 1000 டிஃபமேஷன் நோட்டீஸை சந்திப்பதற்கு தயாராக இந்த இருக்கைக்கு வந்திருக்கின்றேன். 1000 டிஃபமேஷன் நோட்டீஸ் எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் அனுப்புங்க, அதை நேரடியாக எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இந்த விவசாயி அண்ணாமலை தொட்டம்பட்டியிலிருந்து கிளம்பி கோபாலபுரத்தை எதிர்ப்பதற்காக வந்திருக்கின்றான் என்றும் கூட இந்த கமலாலயத்திலிருந்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு பேசிக் அறிவு கூட இல்லை. என் மேலே டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுக்கணும்னா முதலமைச்சர் கொடுக்கலாம், அட்வொகேட் ஜெனரல் கொடுக்கலாம். முதலமைச்சருக்கு வக்காலத்து வாங்குவதற்காக ஆர்எஸ் பாரதி அவர்கள் டிஃபமேஷன் கொடுப்பதற்கு சட்டத்தில் சிஆர்பிசியில் 499-500 அந்த செக்ஷன் படி அவருக்கு அது கூட இல்லைன்னு தெரிஞ்சு அவரு வில்சன் அவர்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் அரைகுறைவாக அரசியலை வச்சு மிரட்டி பார்த்துட்டீங்க, இப்போ நானும் வந்திருக்கேன், மிரட்டுங்க பார்த்துடலாம் கடைசியில் யாரும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது வில்சன் அவர்கள் 10 கோடி ரூபாய் கேட்டு 2வது டிஃபமேட்டர் நோட்டீஸை அனுப்பியிருக்கின்றார். ஸோ பிஜிஆர் 500, இது 600, ஒரு 610 கோடி ரூபாய்க்கு நான் வேர்த்தே இல்லைங்க. என் மொத்த வேர்த்தே பார்த்தீங்கன்னா 2 டப்பா வச்சுருக்கேன், ஊரில் 2 ஆடு இருக்குது, மாடு இருக்குது, பிடிச்சிட்டு போங்க. என்னை ஒரு சாதாரண மனிதனை மதித்து 610 கோடி ரூபாய்க்கு 500 கோடி ரூபா முதல்ல, 100 கோடி ரூபா ரெண்டாவது, இப்போ புதுசாக ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் 10 கோடி வந்திருக்கு, எல்லாத்தையும் அனுப்புங்க, மொத்தமாக பார்த்துடலாம், மொத்தமாக பார்த்துடலாம். அனுப்புறதெல்லாம் 1 வாரம் டைம் எடுத்து மொத்தமாக அனுப்பிவிட்ருங்க. அதே போல் அடுத்தது மிக முக்கியமானது நாம் வர்றது பிஜிஆர் நிறுவனம். பிஜிஆர் நிறுவனத்தோடைய 2 டாக்குமெண்ட்டை இன்றைக்கி நாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இது பிஜிஆர் நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு. அதாவது பிஜிஆர் நிறுவனத்தினுடைய போர்டு மீட்டிங்கில், பிஜிஆர் நிறுவனத்தினுடைய போர்டு மீட்டிங்கில் 27/4/2021 போர்டு மீட்டிங்கில் முடிவெடுக்கிறாங்க, இந்த ப்ராஜெக்டை ஷெல்ஃப் பண்ணிடணும், இந்த 860 மெகாவாட் சூப்பர் கிரிட்டிக்கல் இடிபிஎஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டில் தமிழகத்துக்கு நட்டம்தான் வரும், காரணம் இதைவிட சோலார் பவர் சீப்பாக கிடைக்கும், டேரிஃப் ரேட் கட்டுப்படி ஆகாது என்று டேஞ்சட் கோல சீஃப் இன்ஜினியர் எடுத்த முடிவை, சீஃப் இன்ஜினியர் வந்து 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவு டேஞ்சட்கோ போர்டால் 27/4/2021 அப்ரூவ் பண்ணி ப்ரொசீடிங் பண்ணிடுறாங்க. அதன் பின்பு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தலைமையிலே நடந்த ஒரு கூட்டத்திலே முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த ப்ராஜெக்டை டேஞ்சட்கோ பிஜிஆருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று. முதலமைச்சர் அந்த மீட்டிங்கில் போட்ட ஆர்டரை ஏற்றுக்கொண்டு டேஞ்சட்கோ அந்த மீட்டிங்கை வந்து பிஜிஆர் எனர்ஜிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். டேஞ்சட்கோ என்கின்ற நிறுவனம், குறிப்பாக இந்த 4472 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தமிழக மக்களுக்கு எதிரானது, இதன் மூலமாக நட்டம்தான் வரும் என்று ப்ரொசீடிங் பண்ணி அது போர்டில் ரெசல்யூஷன் நம்பர் 100 அது பாஸ் ஆனதுக்கப்புறம் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் பிஜிஆருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று டேஞ்சட்கோக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதைவிட ரொம்ப அற்புதமான ஒரு காரணத்தை உங்களுக்கு முன்னால் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். 14 மாதம் இந்த ப்ராஜெக்ட் அவார்ட் பண்ணதுக்கப்புறம் பிஜிஆர் பேங்க் கேரண்டி கொடுக்கல.
உடனே டேஞ்சர்கோ வந்து ஒரு லெட்டர் போடுறாங்க, அந்த லெட்டர் பப்ளிக் இதில் இல்லை. உடனே டேஞ்சர்கோ லெட்டர் போட்டு கேட்குறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியை கொடுங்க இல்லாட்டி கேன்சல் பண்ணி விடுவோம் என்று. அதற்கு பிஜிஆர் சொல்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய சென்ட் லூயிஸ் பேங்க்கினுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு டேஞ்சர்கோ நிறுவனம் பிஜிஆருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு, அதாவது வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய சென்ட் லூயிஸ் பேங்க்னா என்ன, அந்த பேங்க்கு இந்தியாவில் கிளை இருக்கா அப்படின்னு. டேஞ்சர்கோவினுடைய டெண்டர் கண்டிஷனில் மிக தெளிவாக இருக்குது, டேஞ்சர்கோ வில் அக்செப்ட் பேங்க் கேரண்டி ஃப்ரம் ஸ்கெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் ப்ரைவேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் எனி ஃபாரின் பேங்க் விச் ஹஸ் பிரான்ச்சஸ் இன் இந்தியா. ஏனென்றால் இந்தியாவில் அந்த கம்பெனிக்கு யாரும் கூட பணம் கொடுக்க மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவில் பிரான்ச்சே இல்லாத ஒரு பேங்க் எடுத்து அதன் மூலமாக பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லி அதை பிஜிஆர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை நிராகரித்து கொடுக்க முடியாது என்று சொல்லிய பிறகு பிஜிஆர் நிறுவனத்திற்கு டேஞ்சர்கோ 4472 கோடி ரூபாய் மதிப்புமிக்க இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு என்ன காரணம்? அதனால் நம்முடைய கேள்வி 2 கேள்விதான். நீங்கள் துபாய்க்கு உங்களுடைய குடும்பம் பிப்ரவரி 2 ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போனதுக்கான ஆதாரம் பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் இருக்குது. அவங்க குடும்பத்தினரோட உங்களுடைய பர்சனல் ஆடிட்டர் போயிருக்காங்க. குடும்பத்தினர் போன உடனே யூசுப் அலி அவங்கள பார்த்துருக்காங்க. அதன் பின்பு முதலமைச்சர் துபாய் பயணத்தில் 6100 கோடி ரூபாயில் 60-70% பணம் தமிழ்நாட்டுக்கு வருவது யூசுப் அலி. ஸோ எந்த ஒரு மனுஷன் குறிப்பாக திமுக கட்சிக்காரங்களை தவிர அறிவு இருக்கிற யாராக இருந்தாலும் கூட இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். அதற்கு நீங்கள் டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்து யாரும் பேசக்கூடாது என்று சொன்னீர்கள். ஏற்கனவே அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். உங்கள் டிஃபமேஷன் அனைத்தையும் எதிர்பார்த்து வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றோம். எல்லாத்தையும் அனுப்புங்க, மொத்தமாக பார்த்து விடலாம். இதை ஊடக நண்பர்களும் கூட வருகின்ற காலத்தில் இதை கேள்வி கேட்கும். அதாவது துபாய்க்கு போனவுடன் எம்பசி அதிகாரிகள் இருக்கின்றார்கள், தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் துபாய்க்கு போகலை. ஏன்னா நிதி தமிழகத்துக்கு வருது, ஆனால் நிதியமைச்சர் போகாத ஒரு பயணமாக இது மாறி இருக்கிறது. தொழிலமைச்சர் போயிருக்கிறாங்க, நிதியமைச்சருக்கு தான் தெரியும் இதெல்லாமே. பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ கண்டிஷனோடு வர வேண்டிய பணம். அப்படி இருக்கும்பொழுது துபாயில் முதன் முதலாக முதலமைச்சரை வரவேற்றது அவருடைய மருமகன் ஏர்போர்ட்டில். இது குடும்ப விழாவா கட்சி விழாவா என்று மக்கள் கேட்பது எந்த தவறும் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி சகோதரர்களே, இந்த எக்ஸ்போ என்பது 31 முடிவடைகிற எக்ஸ்போக்கு, 8 காலத்திற்கு மேலே நடக்கக்கூடிய எக்ஸ்போக்கு, முடிவடக்கூடிய கடைசி வாரத்தில் போய் தமிழ்நாடு பெவிலியனை திறந்து வைப்பதற்காக போகின்றேன் என்று சொல்வதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அதையும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நிச்சயமாக உங்களுடைய மடியிலே கனம் இருக்கிறது, அதை மறைப்பதற்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். அதே போல் 6 நம்முடைய சகோதரர் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நேரம் கொடுத்துருக்கின்றேன். எவிடன்ஸ் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, தமிழ்நாடு போலீஸ் உங்கள் கையில் இருக்குன்னா 6:30 வரைக்கும் உங்கள் டைம். அதை நீங்கள் இன்றைக்கி செய்யலை அப்படின்னா நாளையிலிருந்து நீங்கள் பேசுவது பொது மேடையிலே அனைத்தும் பொய் என்பதாகி எந்த ஒரு தமிழக மக்களும் கூட நீங்கள் பேசுகின்ற பொய்யை இனியும் கூட கேட்க மாட்டார் என்றும் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. நான் நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக வந்து வெளிநாடுகளுக்கு முதல்வர் சுற்றுப்பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு எல்லா முதலமைச்சர்களும் போறாங்க. எதிர்கட்சி தலைவர் கூட குற்றச்சாட்டு வைக்கும்போது நான் போன போது கூட வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி வச்சாரு. பொதுவாகவே வந்து முதலமைச்சர்கள் வந்து ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ண போதோ இல்லை நாட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் தொழில்நுட்ப வசதிகளுக்காக போகும்போதோ அவங்க மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கிறது தொடர்ச்சியா இருக்கு. அதுவும் நீங்க சொல்றது 5000 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பர் சொல்றீங்க. ஸோ 5000 இந்தியாவை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு எடுத்துட்டு போறது அல்லது அதை முதலீடு பண்றது நக்கீரன்ல ஜூனியர் வேர்டன்ல அவங்க ரெண்டு எழுதின அதே விஷயத்தை சொல்றேன். ஹவாலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு பத்திரிகை இல்லை, 2 எழுதியிருக்கக்கூடிய செய்தி. பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியை ஒரு அரசியல்வாதி கம்பீரமாக எடுத்து பொது மேடையிலே விவாதம் செய்வது மரபு, தவறு கிடையாது. அப்படி பார்த்தா அப்போ பத்திரிகையில் வந்த செய்தி நீங்கள் பேசாதீங்கன்னா அப்புறம் எதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறோம்? அப்படி எதற்காக நம்ம, ஏன்னா பத்திரிகை ஒரு உண்மையான ஒரு தூண் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது இரண்டுமே 2 அந்த நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் விடனில் 5000 என்று மென்ஷன் செய்திருக்கின்றார்கள். நக்கீரனில் 3000-5000 ஹவால மூலமாக என்று சொல்லியிருக்கின்றார். பணத்தை மாற்றுவதற்கு எப்படி வேணுமாலும் மாற்ற முடியும், குறிப்பாக ஹவாலா என்கின்றது. எப்படி வேணாலும் நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகலாம் வரலாம், அது 2. ஆனால் சந்தேகம் வந்து ஒரு இடியோ அல்லது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐயோ அவங்க இதில் பண்ணும்பொழுது நிச்சயமாக அதை பிடிக்க முடியும். நான் கேட்பது நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேள்வி கேட்குறவங்கள ஷூட் பண்ண கிளம்பிட்டீங்க. அதாவது இல்லை, எப்படி நீங்கள் சொல்லலாம்,
நாம் ப்ரூஃப் கொடுக்குறோம். ரெண்டாம் தேதி பிப்ரவரி எதற்காக ஒரு பர்சனல் ஜெட்டில் அங்கே போனோம். சரிங்க, குடும்பத்துக்காக போனோம், நாங்கள் போய் பார்த்தோம். யூசுஃப் அவுலியை பார்ப்பதற்கு என்ன இருக்குது? அதையும் சமாளிச்சிங்கன்னா எதற்காக ஆடிட்டர் உங்கள் கூட அந்த பயணத்துக்கு வரணும்? இது பிப்ரவரி 2 தேதி சென்னையிலிருந்து போன அந்த ஃபால்கன் சர்வீசஸ்னுடைய ஸ்பெஷல் ஜெட்டு. அதனால் இவ்வளவு கேள்விகள் இருக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டுமோ தவிர, பத்திரிகை நண்பர்களுக்கு இதையும் கேட்குறேன், சீஃப் மினிஸ்டர் அவர் போன பிளேன்லேருந்து பிரச்சனை ஆகுது, எப்படி போனாருன்னு இதை முதல்லயே அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்கன்னா அது வேற. ஆனால் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பிய பின்பு, இல்லை அதை வந்து கட்சி வந்து அந்த பணத்தை கட்டிடும், கட்சி அந்த பணத்தை கட்டிடுனா பிப்ரவரி 2 தேதி போனதுக்கு யார் பணம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஆர்டிஎல்ல கொடுக்க தயாரா? இதுவரை திமுக கார்பரேட் ஜெட்டில் போகும்பொழுது எந்த கார்பரேட் நிறுவனத்துடைய ஹெல்ப் எடுக்கலையா? இதுவரை 10 காலமாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது, இப்போது முதலமைச்சராக இருந்த பொழுது நான் பிரைவேட் ஜெட் யூஸே பண்ணலை. யூஸ் பண்ணப்பெல்லாம் கட்சியிலிருந்து தான் பணம் கொடுத்துருக்கின்றோம் என்கின்ற ஆதாரத்தை வெளியிட தயாரா? அதனால் பேசுகிறோம் அப்படிங்கிறக்காக பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை சமாளிப்பதற்காக அதன் பின்பு புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் எப்போ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிஎம்கே அக்கௌண்ட்லேருந்து அந்த ஹைதராபாத் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது எப்படி 2G கேஸே இதானுங்க. அம்மா 2G கேஸே வந்து கலைஞர் டிவிக்கு டிபி இன்ஃபார் ரியாலிட்டி பணம் கொடுத்துருக்காங்க. அதை சிபிஐ கண்டுபிடித்த பிறகு, இல்லை நாங்கள் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டோம், அது கைமாத்தா வாங்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து திமுகவுக்கு கைவந்த கலை ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பட் அது வாதம் கிடையாது. வாதம் என்பது ஒரு அரசுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். டிரான்ஸ்பரன்சி தான் ஒரு அரசினுடைய மிக முக்கிய மைல்கல்லாக இருக்க வேண்டும். இத்தனை பேர் போகிறோம், எதற்காக போகிறோம், ஃபைன். ஒரு முதலமைச்சர் குடும்பத்தை அழைத்து கொண்டு செல்வதற்கு முழு தகுதி இருக்கால், எந்த தவறும் கிடையாது, கூட்டிகிட்டு போங்க. ஆனால் இது வந்து குடும்ப பயணமாக தமிழ்நாட்டுக்கான பயணமாகிறது அந்த 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 எல்லையை பார்த்திங்கன்னா மழுங்கி போச்சு. யார் ரிசீவ் பண்ணுறா அங்கே? எதற்கு உங்களை இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிசீவ் பண்ணலை? எதற்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இவங்க போனாங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்கும் பொழுது இதை டிபேட் பண்ண வேண்டியது நம்ம கட்டாயம். ஆனால் இப்போ மீடியா நண்பர்கள்ட்ட என்ன மாதிரி டிபேட்டை டிஎம்கே பண்ணிகிட்ருக்காங்க? நம்ம முதலமைச்சர் போனது சாதனையா, மெகா சாதனையா, மைல்கல் சாதனையா, இது வந்து 21ஆம் நூற்றாண்டினுடைய சாதனையா? இந்த 4 கேள்வி வச்சு தான் டிபேட் நடக்குதோ தவிர, எதற்கு இந்த பயணம், வந்த பணம் எதற்காக, 2 ஊரில் எல்லாம் மால் கட்டிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் 5000 கோடிக்கு மால் கட்டும், எல்லாம் மேனுஃபேக்சரிங் எபிலிட்டி போட்டுட்ருக்காங்க. அக்ராஸ் இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், சிப் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க. மால் கட்டுறதில் பெருமைப்படக்கூடிய முதலமைச்சர் இப்போ தான் நான் பார்க்குறேன். மால் கட்டி மால் மூலமாக ஃபாரின் பிராண்டை விற்று ஆத்ம நிர்பார பாரத், சுயசார்பு பாரதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மாலுக்கு வந்து பணம் கொண்டு வந்திருக்கேன், 2 கட்ட போகிறோம். அதான் ஜி ஸ்கொயர் கட்டிகிட்டு இருக்கிறதான் பார்க்குறமே. ஜி ஸ்கொயர் கட்டாத மாலா? ஓஎம்ஆர் ரோட்டில், ஈசிஆர் ரோட்டில். அதனால் இந்த கதையெல்லாம் வந்து எங்கிட்ட ஆகாது. அதாவது இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு டிஃபெண்ட் பண்ண யார் வர்றாங்கன்னா, அவங்களுடைய சொந்த கட்சியில் நிற்க முடியாமல் சிம்பிளில் கூட நிற்க தெரியாதவங்க வந்து சிஎம்டிஎம் சீஃப் மினிஸ்டருக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சீஃப் மினிஸ்டர் கூட என்னை குறிப்பாக என்னை திட்டு பேசக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய சொந்த சிம்பிளில் நிற்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் டிஎம்கேவோட பார்ட்டியை மெர்ஜி பண்ணல, அவங்க இன்னொரு அரசியல் பேரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து டிஎம்கே முதலமைச்சருக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் திரும்பவும் சொல்லுகின்றோம், கேட்கின்ற அனைத்து கேள்விக்கும் ஆதாரத்தை வைத்துத்தான் கேட்கின்றோம். பிஜிஆர் வந்து 500 கோடி ரூபாய்க்கு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்தவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டோம். இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து, மொபைல் ஃபோன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து, இமெயில் கரஸ்பாண்டன்ஸ்லேருந்து எல்லாமே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ பார்ப்போம் எத்தனை நாளைக்கு உங்களால் டாக்குமெண்ட்டை மறைத்து வைக்க முடியும், எத்தனை நாளைக்கு தமிழக மக்களை முட்டாளாக்குவீர்கள். நீங்கள் கேள்விகளை முன்வைக்கிறீங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, அதை பொதுவாதமாக கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க. இதை சட்ட ரீதியாக வழக்காக தொடுக்கிறதுக்கோ இல்லை அதற்கான முன்னெடுப்புகள் ஏதாவது பாஜக செய்ய போகிறீங்களா இந்த துபாய் பயணம் தொடர்பாக? ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை கேஸ் போகிறதுனா, பொங்கல் தொகுப்புலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கேஸாக போட்டு பிஜேபி கட்சி ஆஃபீஸை வந்து பிஜேபி லீகல் விங்காக மாற்றி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேஸ் போடுறது மட்டும்தான் வேலையாகவே வச்சுக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றிலும் ஊழல், எதை எடுத்தாலும் ஊழல், எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தாலும் ஊழல். எந்த பயணத்தை கொஞ்சம் லைட்டாக டிக் பண்ணி, இத்தனைக்கு நம்ம வந்து போலீஸ் பவர்ஸ் இல்லை, இதே நீங்கள் போலீஸ் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு இதை கொடுத்து ஒரு சம்மன் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கெலாம் சம்மன் பண்ணால் பக்காவாக தெரிஞ்சிடும். நம்ம எதுவுமே இல்லாமல் பொதுப்படையாக எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் வச்சு பேசினாவே தலை சுத்துது. அப்படி பார்த்தா முழு நேரமாக எத்தனை நாளைக்கு இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? யார் மேலும் கவலை கிடையாது, மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு கவலை கிடையாது. ஏன்னா இன்னும் 4 வருஷம் தான் எலெக்ஷன், பார்த்துக்கலாம், அப்போ கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த அரசு ஒரு லெவலுக்கு மேலே மக்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடாது. தொடர்ச்சியாக பொங்கல் தொகுப்புலேருந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பேருக்கு ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொன்னீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எங்கேருந்து வந்துச்சு, எத்தனை பேர் அதை முழுமையாக சாப்பிட்டு எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க, அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுருந்தோம், ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா? அது பாவப்பட்ட செயல். ஆனால் தொடர்ச்சியாக இந்த அரசும் பொறுமையை சோதித்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி அவதூறு,
அண்ணாமலை வந்து என்னது ஏடிஎம்கே மினிஸ்டரை போய் மிரட்டி, அப்போ நீங்கள் தான் ஒரு பக்கம் சொல்கிறீங்க அண்ணாமலை வந்து அரசியல்வாதியாக தகுதி இல்லைன்னு ஒரு பக்கம் அரசு பாரதி சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை கற்றுக்குட்டிங்கிறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை இப்போ தான் வந்தால் சின்ன பையன் பொடி பையன் அவனுக்கு என்ன தெரியுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே ஏடிஎம்கே மினிஸ்டரை மிரட்டி பணம் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாருன்னு இன்னொரு பக்கம் சொல்கிறீங்க. என்ன உண்மை, என்ன தான் தமிழ்நாட்டில் நடக்குது? அதனால் இவர்கள் அவதூறு என்கின்ற பெயரில் என்ன வேணாலும் பரப்புகிறாங்க. நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, உங்கள்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கா, நீ கைது பண்ணுங்கள். நான் தான் 6 மணி நேரம் கொடுக்குறேன், ஆஃபீஸ் அட்ரஸை சொல்கிறேன், ரூம்லேயே உட்காந்துருக்கேன், எங்கேயும் போகல, லஞ்ச் இங்கேயே சாப்பிட்றேன்னு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சு எத்தனை பேர்த்த கைது பண்ணுறீங்க தமிழ்நாட்டில்? தினமும் வர்றவன் போகிறவங்களாம் கைது பண்ணுறீங்க. நீங்கள் ஆதார் இருக்குன்னா என்னையா கைது பண்ண மாட்டேறீங்க? இன்னொன்று இதில் அடுத்த காமெடி பாருங்கள், என்ன அதுக்கு வரவே இல்லை. உங்களுக்கு எப்படி அந்த இன்புட் வந்துச்சு, அண்ணாமலை ஏடிஎம்கே மினிஸ்டர்கிட்ட பணம் வாங்கினாருன்னு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு ரகசிய காப்பு எடுத்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது சிஎம்க்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஒருவேளை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னது உண்மையாக இருந்தால் ஆர்எஸ் பாரதிக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ ஒரு மேலே தேச துரோக வழக்கு போடணுமா போடக்கூடாதா? அப்போ இன்டெலிஜென்ஸ் செய்வது உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணா, அப்போ முதலமைச்சர் பதவி விலகணுமா விலகக்கூடாதா? ஏன்னா அவர் ரகசிய காப்பை அவரே மீறி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரீஃபிங் கட்சியில் இருக்கிற தலைவருக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் வேண்டாம், இன்னும் அதுக்குள்ளே போகல, இன்னும் 3 வருஷம் இருக்குது, இன்னும் 3 வருஷம் இருக்குது, அப்போ வரும் அதுக்கெல்லாம். இப்போ பேசிக் தான் பண்ணுறதெல்லாம், இன்னும் 3 வருஷம் கழித்து டெக்னிகாலிட்டிக்கு வருவோம். அதனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு எனக்கு இன்டெலிஜென்ஸ் ப்ரீஃப் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னா அவரே வந்து அவருடைய முதலமைச்சர் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிற முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பார். அவருக்கு அவர் போகிறது மட்டுமில்லை, முதலமைச்சரையும் ரகசிய காப்பு பிரமாணத்தை மீற வைத்ததற்காக கூட கூட்டிகிட்டு போகலான்னு முடிவில் இருக்கார். நாம் என்ன பண்ணுறது? அதனால் இவங்க புரிஞ்சுக்கணும், இது பயப்படுற பிஜேபி இல்லை. நீங்கள் மிரட்டிங்கன்னா அப்படியே பயந்து சைடில் போயிட்டு கூலை கும்பிடு போட்டுட்டு அரசியல் நடத்துங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்ததே வந்து ஒரு முடிவோடு வந்திருக்கின்றோம். அதே போல் சொல்கிறாங்க அண்ணாமலை இது பண்ணுறதெல்லாம் சிஎம் ஆகும், நான் எழுதி கொடுக்குறேன், எனக்கு சிஎம் ஆவதற்கோ எதுக்குமே தகுதி கிடையாது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் சிஎம்ஐ உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சிஎம் ஆவார், அதை உருவாக்குவதற்காக பணிக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வேலையை உருவாக்கிவிட்டு என்னுடைய தோட்டத்துக்கு போய் ஆடு மாட்டோட என்னுடைய கடைசி கால வாழ்க்கையை கழிப்பதற்காக அந்த காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு வேணால் இன்றைக்கே ரைட்டிங்கில் வாங்கிக்கிங்க. ஓ, அண்ணாமலை வந்து இன்னும் யாரோ சொன்னார், யார், அவர் சொந்த கட்சியில் நிற்க முடியாமல் இந்த சிம்பல் நிற்கிற ஒரு கட்சி தலைவர். அண்ணாமலை வந்து சுய விளம்பரத்துக்காக பேசுகிறார். 9 வருட காலம் காவல்துறை பணியில் நான் எப்படி செயல்பட்டிருந்தேன்னு சொல்லிவிட்டு யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போய் சர்ச் பண்ணி பாருங்கள். மக்கள் எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க, நம்ம மேலே எவ்வளோ கம்பீரமாக நம்மளை நடத்துனாங்கன்னு பாருங்கள். உங்களை போன்று ஒரு அரசியல் கட்சியில் ஒட்டி பிழைத்து அண்டை பிடித்து ஒரு தலைவாணி பிச்சுட்டு கொண்டே கமலாலய அந்த ஆஃபீஸ் பேர் என்ன, அறிவாளி, அறிவாளி ஆஃபீஸில் வாசல்லையே போட்டு படுத்து தூங்கிட்டு காலங்காத்தால் தோப்புக்கரணம் போட்டு சலாம் போட்டுட்டு அப்படி பேசுகிறதெல்லாம் என்னுடைய தன்மானத்துக்கு மிக மிக எதிரான ஒரு விஷயம். அதனால் அட்டென்ஷன் சீக்கிங், அட்டென்ஷன் சீக்கிங் யாருங்க? நீங்கள் சொந்த கட்சி சிம்பிளில் நிற்க முடியாமல் ஒட்டுண்ணி போல் ஒருத்தரோட ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சி உங்களுடைய தொண்டர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதன் மூலமாக நீங்கள் ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்க்குறீங்களா? நீங்களாம் அரசியல் தலைவராக இருப்பதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இதில் வந்து அப்பா பேர் கேட்டால் அப்பா பேர் தாத்தா பேர் நிதியமைச்சர்லேருந்து ஆரம்பித்து புராணமாக படுறாங்க தமிழ்நாட்டில். ஏங்க பதில் சொல்ல, நீங்கள் கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா, நான் பெரிய பிளேனில் போனேன், நான் 2 வாட்ச் கட்டினேன், எங்கள் அப்பா வந்து அப்படி, நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அது பண்ணேன். ஆமாங்க, நாங்களும் ஆடு மேய்ச்சோம், நாங்களும் மாடு மேய்ச்சோம், நாங்களும் உள்ளூர் கோயிலுக்கு போய் உள்ளூர் கோயிலுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்களும் செஞ்சுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா 2 கொம்பு வந்திருக்கா? தகுதியானவர்கிட்ட பேசுவோம். ஆமாம், பிஇ படிச்சிருக்கேன், ஐஐஎம் லக்னோவில் எம்பிஏ படிச்சிருக்கேன், ஃபினான்ஸ் பற்றி நல்லா தெரியும், ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், வேறு என்ன தகுதி வேணும்? ஓ, கோபாலபுரம் குடும்பத்தில் பிறந்த தகுதி வேணும்னு கேட்குறேன். அதை எங்கிட்ட இல்லை, அந்த அரசியலில் என்டைட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது அரசியல் வாரிசாக இருக்க வேண்டும். என் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, சொல்ல தெரியாதுங்க. தாத்தாவும் விவசாயி தான், அப்பாவும் விவசாயி தான், நானும் விவசாயி தான். விதியினுடைய வசத்தால் வேறு வழி இல்லாமல் வேட்டியை கட்டிட்டு உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு அந்த தகுதி இல்லை, அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிடுவேன். கேட்ட கேள்விக்கு, ஆதாரபூர்வமான கேள்விக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமோ தவிர தரைக்குறைவாக பேசுவதை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றனர். ரெண்டு விஷயம், ஜிஎஸ்டியினுடைய பெண்டிங் டியூஸ் எல்லாமே கொடுத்தாச்சுன்னு பட்ஜெட்டில் போட்டிருக்கதை நான் சொல்லியிருக்கேன். மிச்சது அனைத்துமே நிதியமைச்சர் அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் டேட்டில் அனைத்து இத்தனை நாளாக வந்து பெண்டிங் டியூஸ் பண்ணிங்க, ரெண்டு விஷயத்தை குழப்பக்கூடாது. நிதியமைச்சர் அங்கே தான் தப்பு பண்ணுறார். பெண்டிங் ஜிஎஸ்டி டியூஸ், ஜிஎஸ்டி டியூஸ்,
ஜிஎஸ்டி டியூஸுக்கு அந்த காலம் வரும்பொழுது தான் கொடுக்க முடியுமா தவிர அது வந்து செக்கு மாதிரி, அந்த டேட் வந்தால் தான் பணம் வரும். பெண்டிங் டியூஎஸ் ஜிஎஸ்டி டியூஸை பற்றி தான் இத்தனை நாளாக தமிழ்நாட்டில் ஆர்கியூமெண்ட்டு. ஜிஎஸ்டியை கொடுக்கல, ஜிஎஸ்டியை கொடுக்கலன்னா இத்தனை நாளாக பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்வி வந்து ஜிஎஸ்டி கொடுக்கலினா இப்போ இருக்கிற ஜிஎஸ்டியை பற்றி பேசலை நீங்கள் யாருமே, பெண்டிங் ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறீங்க. பெண்டிங் ஜிஎஸ்டி இல்லைன்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் நிதியமைச்சர் சொன்னாரா இல்லையான்னு ஒருத்தர் கேளுங்க. பெண்டிங் ஜிஎஸ்டி இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கார். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அனைத்து பணத்தும் கொடுத்துருக்கு. ஆமாம், 2022 மத்திய அரசு கமிட்டட் பணம் கொடுக்கணும், 2023 கொடுக்கணும், 2024 கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி கமிட் பண்ண பணம். அந்த பணத்தை மத்திய அரசு அந்தந்த டைம் வரும்போது தான் கொடுக்கும். என்னுடைய பட்ஜெட் ஸ்பீச்சு குறிப்பாக நான் உங்களுக்கு வெர்பேட்டிம் ஸ்பீச் இங்கே இருக்குது, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதில் ஒரு டேட்டா நிதியமைச்சர் அவர்கள் தப்புன்னு ஒரு டேட்டாவை ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் மேலே படித்தேன், அங்கே படித்தேன், லீமன் பேங்க்கில் இந்த திவாலான ரெண்டு மூணு பேங்க் இருக்குல்லாமே, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, லீமன் பேங்க், அங்கெல்லாம் வேலை செஞ்சேன். நான் வேலை செஞ்ச எதுவுமே திவால் ஆகலைங்க. தோட்டம் எங்கள் அப்பா கொடுத்தது அப்படியே வச்சுருக்கேன். நான் வாங்கின 100 ஆடு இப்போ 102 ஆடு பண்ணியிருக்கேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இழுத்து மூடல. அதனால் அந்த திவாலான பேங்க்கில் இருக்க அவங்க கொடுக்குற டேட்டாலாம் நம்பாதீங்க. என் வெர்பேட்டிம் ஸ்பீச் உங்களுக்கு ஒரு 16 பக்கம் வருது, அப்படியே நான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்றேங்கன்னா அவர்கிட்ட கொடுங்க. ஒரு டேட்டா பாயிண்ட்டை தப்புன்னு சொல்ல சொல்லுங்கள். பொய் பட்ஜெட்டை போட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு அதை யாரும் படிக்க மாட்டாங்க. தமிழர்கள் வந்து பேப்பரில் வந்து மட்டும் படிப்பாங்க, டீப்பாக டிக் பண்ண மாட்டாங்கன்னு உங்கள் டிஎம்கே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதை ஒரு பொய்யும் நிரூபிக்கணும். இல்லை, ஒரு முக்கியமான கேள்விங்க மேடம், நீங்கள் கேட்டது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய அரசினுடைய மிக முக்கியமான கொள்கை வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் பொருளாதார கொள்கையை நம்ம வச்சுருக்கோம், மானிட்ரி பாலிசியை. இந்த ஃபுட்டு இன்ஃப்ளேஷனில் பெட்ரோல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட். அதாவது பெட்ரோல் விலை ஏறும் பொழுது ஃபுட்டு விலை ஏறும் அப்படின்னு ஜென்ரலாக எக்கனாமிஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்க. இதை மத்திய அரசு மிக நுணுக்கமாக கவனித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டதில் வந்து அற்புதமான ஒரு கேள்வி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இது ஒரு அப்நார்மல் டைமில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உக்ரைன் ரஷ்யா வார் ஒரு அப்நார்மல் டைமில் கிட்டத்தட்ட 83 டாலர் இருந்த ஒரு பேரல் $142 ஓடிடுச்சு. அதே வந்து மத்திய அரசு பொறுத்தவரை ஓஎம்சி கம்பெனி எதுவுமே லாப நோக்கத்தில் இல்லாமல் மேக்சிமம் குஷன் கொடுத்து அதை பாஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் விலைவாசி உயர்வு மீதுன்னு கூட மத்திய அரசு ஒரு சிறப்பு கவனம் வைத்திருக்கிறதால் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சரை டெல்லியில் சந்தித்த பொழுது அமைச்சர் விளக்கம் கொடுத்தாங்க. குறிப்பாக இந்த பெட்ரோல் விலையை லாங் டேர்மில் எப்படி நம்ம கட்டுப்படுத்த போகிறோம், ஷார்ட் டேர்ம்னு பார்லிமெண்ட்டில் பேசினது அதே தான் சொன்னாங்க. பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் நிச்சயமாக நம்ம அரசை பொறுத்தவரை ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் இருக்குது, லாங் டேர்ம் பிளான் இருக்குது. பெட்ரோல் விலையை குறைப்பதற்கு வெகு விரைவில் இது கீழே வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இது வந்து ஃபுட்டு இன்ஃப்ளேஷனாக மாறுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்காது அப்படிங்கிறதையும் தமிழக மக்களுக்கு பத்திரிகையாளர் இந்த சந்திப்பின் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். ஆனால் ரொம்ப ஒரு மோசமான விஷயமாக பார்க்கின்றோம். காரணம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசு எதிர்க்கிறது, ஆனால் திமுக வேலைநிறுத்தத்தை சப்போர்ட் பண்ணுது. இந்த விசித்திரமான விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, தொழிற்சங்கங்களை முடக்கி வைத்து எந்த பேருந்தும் உள்ள வரக்கூடாதுன்னு இவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அதிமுகவினுடைய தொழிற்சங்கங்கள் அவங்க அந்த பஸ்ஸை ஓட்டணும்னா பஸ்ஸுக்கு அனுமதி கொடுக்க மாட்றாங்க, போலீஸே வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. வேறு பிஎம்எஸ் தொழிற்சங்கம் எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பிஎம்எஸ்ஸோ அல்லது வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கோ அதையும் பணியை செய்ய விடாமல் இருக்கின்றார்கள். இதெல்லாம் இடத்தையும் பார்க்குறோம். அதனால் இந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்து வெளியே போயிட்டார், இன்றைக்கு காலையில் வந்திருக்காங்க. உடனடியாக இதை கட்டுப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சி வேலையில்லாமல் அகில இந்திய அளவில் இதை வந்து நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனை, எங்களுக்கு வந்து டீசல் பெட்ரோலை ஏற்றிட்டாங்க, இதற்காக ஒரு காரணத்தை சொல்லி பொதுமக்களை துன்புறுத்துவது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக தமிழகத்தில் அரசு கட்சி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஃபைன் லைனை திமுக அரசு தாண்டி அரசு கட்சியாக வேலை பார்க்கறது தான் இந்த வேலைவாய்ப்பு இந்த 2 நாளாக வந்து என்ன நிறுத்தியிருக்கிறாங்களோ, குறிப்பாக இந்த பேருந்து நிறுத்தத்தை நம்ம பார்க்குறோம். நன்றிங்க, ரொம்ப நன்றி.